ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதவும் மாமாவும் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் சுவையான கருவோடு தொக்கு, இது எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 100 கிராம் அளவுக்கு க்ளீன் பண்ண கருவோடு எடுத்திருக்கேன். இந்த கருவோடு வந்து எப்படி க்ளீன் பண்ணதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த சைடில் வந்து அழுக்கு இருக்கும், அதனால் இந்த மாதிரி கிராஸாக வந்து சிசரால் கட் பண்ணிக்கிறேன். நமக்கு தலையும் வேண்டாம். இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல கொஞ்சம் அழுக்கு இருக்கும், அதனால் சிசரோட ஒரு சைடை வந்து விட்டு இந்த மாதிரி எடுக்கிறேன். இப்போ அழுக்கு வந்துடுச்சு. அப்புறமா நம்ம வாழையும் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளவுதான், நம்மளோட கருவாடு வந்து சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து நான் ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கருவாடு முழுகிற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்க போகிறேன். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கருவாடு வந்து நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதை மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டு கழுவி எடுத்துக்கலாம். 2-3 தடவை தண்ணி ஊற்றி கழுவிட்டு இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். அடுத்து நம்ம தொக்கு செய்கிறதுக்கு ஒரு வாணலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் பொரியவும் 20 போல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தொக்குக்கு சின்ன வெங்காயம்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணால் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா 7 பல் பூண்டை இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக நான் வந்து 1/2 ஸ்பூனை விட கம்மியாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம கருவாடுல வந்து நல்லா உப்பு இருக்கும், அதனால் நம்ம இதுக்கு வந்து உப்பு தேக்க தேவையில்லை. நம்ம வெங்காயம் தக்காளிக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கருவாடு வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். நம்ம ஆரம்பத்திலே மிளகாய்த்தூள் சேர்த்ததால் இதில் வந்து நம்ம மிளகாய்த்தூள் மற்ற எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை. கருவாடு வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் வந்து 50-100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கருவாடு வந்து ஆல்ரெடி நல்லா ஊறந்தால் சாஃப்டாகி இருக்குது, அதனால் இது ஒரு 3-5 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா ரெடி ஆகிடும். அவ்வளவு தான், நம்மளோட கருவாடு தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் அடிச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.